ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு கேல்குலேட் யோர் டுவெல்த் மார்க் ஸோ அப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் டுவெல்த் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி அப்படின்ட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு மார்க் எப்படி நீங்கள் கல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டென்த்து மார்க்கில் தேர்ட்டி பர்சன்டேஜ் அதில் ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படின்னு சொன்னோம் ஸோ அதை எப்படி ஒரு உங்கள் மார்க் வச்சு நீங்கள் உங்கள் மார்க்கை தெரிஞ்சுக்கலாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோ ஸோ போனதில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அவங்க சொன்னதும் ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்குலரே வந்துருச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி எப்படி உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தியரி எயிட்டி மார்க்ஸ் டுவெண்ட்டி மார்க் ப்ராக்டிகல்ஸ் ஸோ இப்போ வந்து மேக்ஸுக்கு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம் மேக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எயிட்டி மார்க்ஸ் தியரி இருக்கும் ப்ராக்டிகல்ஸ் அதே இன்டர்னல் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்கும் ஸோ அதை எப்படி டென்த்து வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு இது கால்குலேட் பண்ணுவோம் ஒரு மெத்தடில் ஸோ அதுதான் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதே மார்க்கை தான் நீங்கள் போடணும் உங்கள் டென்த்து மார்க் வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டென்த்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் சாரி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா எல்லா இதுக்குமே டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கணும் டென்த்தார்க்கு கெமிஸ்ட்ரிக்கும் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கணும் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கணும் லெவன்த் டுவெல்த் மார்க் மட்டும் தான் மாறும் டென்த் மார்க் வந்து எல்லாத்துக்குமே சேம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்தில் வந்து பெஸ்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இருக்க சொல்லியிருக்காங்க ஒன்லி தியரி எயிட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அந்த தியரி மார்க்ஸ் தான் எடுப்பாங்க சரியா ஸோ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்ஸ்டி எயிட் சவன்டி டூ செவன்டி ஒன் மூணு மார்க் இப்படி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதோட ஆவரேஜை தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இதோட ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஓகேவா நான் எழுதி வச்சிருக்கேன் கேல்குலேட்டில்ட்டு ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதை த்ரீயால் டிவைட் பண்ணணும் நீங்கள் ஸோ பெஸ்ட்டு த்ரீ மார்க்ஸ் இருக்கா ஸோ அதை வந்து அதோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க அது எத்தனை வருதோ அதை ஆட் பண்ணி த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீன்னு வருது ஸோ இதை தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும் தேர்ட்டி பர்சன்டேஜ்னா என்னென்னா தேர்ட்டி பை ஹண்ட்ரட் இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கால்குலேட்டரில் தேர்ட்டி பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு வருது ஸோ டென்த்தில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக கொடுப்பாங்க டென்த்தில் இருந்து அதில் உங்களோட மார்க்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் இந்த மார்க் இருந்துச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மூணு மார்க் இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதை பொறுத்த டென்த்தை பொறுத்தளவுக்கு இப்படி கால்குலேட் பண்ணணும் லெவன்த்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் வந்து ஃபைனல் எக்ஸாம்பில் நீங்கள் செவன்ட்டி எயிட் மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எயிட்டிக்கு செவன்ட்டி எயிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெட் பண்ணணும் ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செவன்ட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா செவன்ட்டி எயிட் மார்க்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படின்னு வருது ஓகேவா சாரி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு வருது செவன்ட்டி எயிட் மார்க்ஸை தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெட் பண்ணிங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு க்ளாஸ் டுவெல் கிளாஸ் டுவெல் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு செவன்ட்டி சிக்ஸ் மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எயிட்டிக்கு தேரி மட்டும் சரியா ஸோ அதை தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி பை ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் மார்க்கை தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ அங்கே என்ன மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் சாரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இங்கே டுவெல்த் ஃபார்ட்டி பர்சன்டேஜா ஸோ ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் தேர்ட்டி பர்சன்டேஜ்னா தேர்ட்டி பை ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா ஃபார்ட்டி பை ஹண்ட்ரட் ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் வருது ஸோ கிளாஸ் டென் வந்து எந்த சப்ஜெக்ட்னால இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி கால்குலேட் பண்ண பண்ணுறீங்க கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் எப்படி போட்டுக்கோங்க டென்த்து மார்க் காலத்தில் இப்போ கெமிஸ்ட்ரிக்கு வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு ஆட் பண்ணுமா டென்த்து இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இந்த டென்த்து மார்க் காலத்தில் இதே மார்க்காக தான் நீங்கள் போடணும் உங்கள் மார்க்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன்னால் அதே தான் எல்லாத்துக்குமே போடணும் லெவன்த்து டுவெல்த் மட்டும்தான் ஆகும் உங்களுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஓகேவா தேர்ட்டி பர்சன்டேஜ் இங்கே லெவன்த்து கன்வர்ட் பண்ணியாச்சு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இன்டர்னல்ஸ்னு ஒன்று இருக்கும் இன்டர்னல்ஸ் மேக்ஸ்க்கு அது டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்களுக்கு அப்படியே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இங்கே ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் இங்கே ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் இங்கே தேர்ட்டி பாயிண்ட் ஃபோர் இங்கே டுவெண்ட்டி ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்னு வரும் ஸோ விச் இஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ மேக்ஸில் உங்களோட மார்க் என்ன அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ இது மேக்ஸ்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு செவன்ட்டி சிக்ஸ் இங்கே ஒரு செவன்ட்டி எயிட் அப்படின்னா இதை ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடுங்க இப்போ நான் கன்வெர்ட் பண்ண மாதிரி இதையும் தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்வர்ட் பண்ணிவிட்டு டென்த்து போடுறோமா டென்த்துக்கு இதே மார்க்கு போடுங்க டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் அடுத்து ஃபிசிக்ஸ்க்கும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் அப்படியே போட்டுருங்க புரிஞ்சா ஸோ இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு செவன்ட்டி மார்க்ஸ் தான் இருக்கும் சரியா அதை வந்து நீங்கள் எடுத்திருக்க மார்க்கு அப்படியே நீங்கள் தேர்ட்டி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இப்படி தான் உங்கள் மார்க்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணும் ஸோ வேதை தாண்டி வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ